எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா பீப்பிள் எல்லாத்துக்கும் சார், பார்த்திபன் சார் எல்லாத்துக்கும் வணக்கம். மெயினாக மையம் டீம் எல்லாத்துக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு தேங்க்ஸை வந்து நான் தெரிவிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரேப் சிங்கராக தான் வந்து நான் சென்னைக்கு வந்தேன் மலேசியாலேருந்து. ஸோ பாட்டு பாடிட்டு இருந்தேன் படத்துலலாம். ஸோ சின்ன சின்ன ரேப் பீட்ஸ், இந்த 8 bar, இந்த ஒரு 4 line 5 line இது மாதிரி பாட வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே அப்படியே போக போக, ஸோ ஒரு நாள் வந்து ஸ்ரீதர் சாரை வந்து நான் மீட் பண்ணேன். சார் இந்த மாதிரி நான் பாட்டு பண்ணியிருக்கேன் பாருங்க சார், பாடுறதுக்கு சான்ஸ் கேட்டு வந்திருந்தேன். ஸோ அப்போ பாட சான்ஸ் கேட்கும் போது ஒரு பாட்டெலாம் நல்லாயிருக்கு, நீங்கள் ஒரு நாள் கூப்பிட்றேன் வாங்க மீட் பண்ணலாம், ஒரு பாட்டு உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் பாடுறதுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் நான், சார் எப்போ சார் பண்ணலாம் சார் எப்போ சார் பாடுறது. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ நான் வந்து ஓனாக பண்ணேன். நான் ஆக்சுவலி சொல்லி சீக்கிருக்கேன்னு சொன்ன ஒரு பேண்ட் வச்சுருக்கேன், ரேப் பேண்டு. ஸோ ஹிப்ஹாப்னு சொல்லுவாங்க, அது எங்களது வந்து ஒரு கலாச்சாரம், ஹிப்ஹாப் கலாச்சாரம். ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் பார்த்துருப்பீங்களே. ஸோ இது மாதிரி கை ஆட்டுறது, ஏ ஐயோ ஐயோ இப்படிலாம் பண்ணுறது, இதான் வந்து எங்களோட கலாச்சாரம். ரேப்பர்ஸ்னால் பாட்டு எழுதி பாடி நடித்து மியூசிக் போடுறது. ஸோ அது வந்து இந்த சென்னையில் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீதர் சாருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ என்னை நம்பி அந்த வாய்ப்பு கொடுத்தாரு, தேங்க்யூ ஸ்ரீதர் சார். இவர் தான் என்னை நம்பி ஃபஸ்ட் டைம் இந்த மியூசிக் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து RRக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு இல்லாமல் ப்ரொமோஷன் சாங்கில் பாட்டு எழுதி பாடி நடித்து அது இல்லாமல் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்த அந்த ப்ரொமோஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மையம் டீம் வந்து ஃபஸ்ட்டு டீம், நான் ஒர்க் பண்ணுற மியூசிக்கில் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் டீம் மையம் டீம் தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் எல்லாருமே வந்து ஈக்குவலாக எல்லாருமே வந்து இது பண்ணிக்கிறாங்க. நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், ரோபோ சங்கர் அவராக இருந்தாலும், ஸோ யார் எல்லாமே ஈக்குவலாக பார்க்குறாங்க. அவர் வந்து அவரோட சிம்பிளிசிட்டி, ஸோ எல்லாமே ஈக்குவலாக பார்க்குறது, என்னையும் ஒரு ஆளாக மதித்து. ஸோ இங்கே வந்து எனக்கும் சான்ஸ் கொடுத்து, ஸோ நீங்களும் பண்ணுங்கள், நீங்களும் மேலே வாங்க. ஸோ எல்லாத்தையும் ஊக்கம் கொடுத்து முன்னுக்கு வர வைக்கிறாங்கன்னா அது மையம் டீமாக மட்டும்தான் இருக்கும். அது ஸ்பெஷலாக ஸ்ரீதர் சார். ஸோ யார் யார்கிட்ட வந்து என்னென்ன திறமை இருக்குது, என்னென்ன உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்து அவங்க டீமில் போட்டுட்டு எல்லாத்துக்கிட்ட வந்து வேலை வாங்கி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கொடுக்குறாரு. அது இல்லாமல் ஒரு கலைஞனை உருவாக்குறாரு. ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ அது வந்து எல்லாருனாலே முடியாது, எல்லாரும் சான்ஸ் கொடுத்துட முடியாது எல்லாத்துக்கும். அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் எனக்கு அவரை பிடிச்சது. ஸோ அது இல்லாமல் அவர் வந்து மதிக்கிற விதம், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஸோ அதுலேருந்து சிம்பிளிசிட்டிலேருந்து எல்லாமே வந்து வண்டர்ஃபுல். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரே டீம் வந்து மையம் டீம் மூவி தான். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த சான்ஸை மியூசிக் டைரக்டர்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் படம் என்னோட டெபி படம் தான். ஸோ இது மூலிமா தான் அடுத்த படம் எனக்குன்னு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படம் மூலிமா நான் ஒரு மியூசிக் டைரக்டராக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன், ஆக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் யார் யார் ஒர்க் பண்ணாங்க, ஸோ எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. அது இல்லாமல் எங்கள் மூவியை சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்த லெவல் கொண்டு போங்க, பட தியேட்டரில் பாருங்கள், எல்லாத்துக்கும் நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. உங்கள் கையில் தான் இருக்குது மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல ஒரு இடத்துல கொண்டு போகிறதுக்கு, ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மையம் டீம். ஐம் ஸ்ரீகோ ஷாங் செக்கின். நன்றி, வணக்கம். மையம் இது வந்து எனக்கு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி தான் ஸ்ரீதர் சார் நான் மீட் பண்ணேன், அதுவும் ஜெய் சார் மூலியமாக ஆக்சுவலி. பட் அதுக்கு முன்னாடி நான் ஜெய் சாரும் பார்த்தது கிடையாது. இங்கேயோ ஒரு கால் போய் எப்படியோ போய் மீட் பண்ணேன். அண்ட் ஸ்கிரிப்ட் சொன்னார், இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு, ஸ்ரீதர் சார் படம் இருக்கிறாரா இல்லை இந்த பையன் படம் இருக்கிறாரா, ஏன்னா அது அவங்க தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார் சைலண்டாக. அதுக்கப்புறம் இவர் தான் டிரெக்டர் அப்படின்னாங்க. ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ். பட் ஸ்கிரிப்ட் வந்து இட்ஸ் வெரி த்ரில்லிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ரோபோ சங்கர் சார் வேறு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் வெரி எக்ஸைட்டட். ஓகே சூப்பர். அப்புறம் யூஸ்வலி ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம், இல்லாட்டி வில் கெட் பேக் டு யூ இன் ஃபியூ டேஸ். அவங்க உடனே, மேடம் நம்ம வந்து நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ காஸ்ட்யூம்ஸ் எடுக்க போயிடலாம், ஷூட்டிங் ஒரு 3 நாள். என்ன சார் சொல்கிறீங்க 3 நாள் ஷூட்டிங் ஆகிடும், பிகாஸ் இட் ஹேப்பன் ஸோ குவிக்லி அண்ட் திங்ஸ் கெப் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் ஆஸ் இட் வென்ட். ஒரு ஹம்பிள் பிகினிங்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் போக போக இட் ஜஸ் கெப் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர். அண்ட் கமல் சார் வந்து ஆடியோ லான்ச் பண்ணுற அளவுக்கு, யூனோ, இட் ஜஸ் காட் ஸோ பிக். And I'm so glad to be associated with Maiem. And I thank the entire team, my co-artists, my technicians, everybody. We spent very little time together, but I think we have a very special bonding. So thank you, Sridhar sir, for giving me this opportunity. And thank you, everybody who is associated with Maiem. Please support us throughout our way. Thank you so much. Thank you. I'm Sridhar in the Part2 costume design. இவ்வளோ நாளாக நான் வெறும் பெயிண்டிங்ஸ் தான் பண்ணிவிட்டு பெயிண்டிங் எக்ஸிபிஷன்ஸ் தான் வச்சுட்டு இருந்தேன்.
நடுவில் வந்துட்டு டேடி வந்துட்டு நம்ம பண்ணுற படத்துக்கு நீ காஸ்டியூம்ஸ் டிசைன் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். காஸ்டியூம்ஸ் டோட்லி டிஃப்ரெண்டான இது பெயிண்டிங்ஸ்க்கு நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டது, நீ பெயிண்டிங்கில் பண்ணுறத இதில் பண்ணால் போதும் அப்படின்னாரு. சரின்னு நானும் அதை ஆரம்பித்தேன். ஆனால் சொன்னாங்க ஒரே நைட்டில் நடக்கிற ஸ்கிரிப்ட்டு, ஆடியன்ஸ் வந்து 1.5 hours ஒரே காஸ்டியூம் தான் பார்க்க போகிறாங்க, அழிக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடாது, பேக்ரவுண்ட் கலர்ஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்னென்னமோ சொன்னாங்க. நான் என்னோடய பெஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ரோபோ சங்கரோட காஸ்டியூம் வந்து என்னோடய எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பெயிண்டிங், அதெல்லாம் ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி ஒரு பெயிண்டிங்ஸ் வச்சு ஒரு ஷர்ட் அவருக்கு பண்ணியிருக்கோம். ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் பார்த்திபன் சார். ஐ நவீன் சஞ்சய். திஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். I thank very much AP Sridhar sir for giving me such a wonderful opportunity. Sridhar sir called me like 2 months before the shoot, like after seeing my pics, he called me and I came to Chennai and spoke with Sridhar sir and met director Aditya. I was excited to see after seeing Aditya because he's like BTech studying guy, and after listening to the story I was pretty much impressed by my role, and all the technicians and the music director has done an excellent job, and Sridhar sir has kept a lot of hopes on me and gave me more confidence, and I did my part as well. And Muruganandam sir have given brilliant dialogues for the film, and Roboshankar sir did excellent part, and I enjoyed working with him. And all the technicians, cast and crew and everyone did their best job, and thank you everyone. Thank you very much. Nandu Vanakkam sir. டைரக்டர் பார்த்திபன் சார் வந்திருக்காரு, வணக்கம். ஆந்திரா மிஸ் டைரக்டர் வந்திருக்காரு, வணக்கம். எனக்கு மேடையில் அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. கேபி சார் நினைவாக எனக்கு இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த ஏபி ஸ்ரீதர் அண்ணனுக்கு எனக்கு வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். த ஸ்கெட்ச் புக் ப்ரொடக்ஷன் ஹார்வெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மையம் திரைப்பட வெளியீட்டு விழாவில் கமல் சார் வெளியிட கௌதமி மேடம் பெற்றுக்கிட்டாங்க. டைரக்டர் கேபி சார் வந்து இந்த நிறுவனத்தை தொடங்கி வச்சுருக்காரு. இப்படி ஒரு அரிய வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்குமான்றது பெரிய சந்தேகம். ஏபி ஸ்ரீதர் சார் வந்து டைரக்டருக்கு ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட நட்பு வட்டாரம் ரொம்ப சின்னது, அவ்வளோ ஈஸியாக அவரோட நெருங்கி பழகிட முடியாது. அவரும் வழி போய் யார்ட்டையும் பழகவும் மாட்டார். அவரை ரொம்ப பிடிக்கணும். கேபி சார் சன் வந்து கைலாசம் சார் அப்பலோவில் அட்மிட்டாக இருக்கும்போது ரொம்ப மனசளவில் ஒடிஞ்சு போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்பொழுது எனக்கு ஸ்ரீதர் அண்ணன் ஃபோன் பண்ணார். யார் யா ஃபோன்லன்னு கேட்டார் டைரக்டர். மாதிரி ஸ்ரீதர் அண்ணன் லைனில் இருக்கார். வர சொல்லியா, பேசுனா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அவர்கிட்ட பேசுனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், பல விஷயங்கள் பேசி மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், எங்கே இருந்தாலும் உடனே வர சொல்லியா அப்படின்வார். ஸ்ரீதர் அண்ணன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பல விஷயங்கள் சினிமாவை தாண்டி வெளியில் எல்லாருக்கிட்டையும் பேசுவார். எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் புது புது சினிமா பற்றிலாம் தெரிஞ்சுக்குவார். அதனால் எப்போ பார்த்தாலும் அவரை கூப்பிட்டு வர வச்சு பேசுவார். இது போக வந்து டைரக்டர் வந்து இளைஞர்களையும் திறமையானவர்களையும் புதுசாக வர்ற இயக்குனர்களெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணுவார், ஆதரிப்பார். உதாரணமாக சொல்லப்போனால் விஜய் டிவியில் ஆரம்பித்த விஜய் அவார்ட்ஸ் நிறைய இளைஞர்ஸ் எல்லாம் வருவாங்க. டைரக்டர்ஸு ஆக்ட்ரஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணி எல்லா விருது வழங்குறதுக்கும் டைரக்டர் போய் விருது வழங்கி கொடுப்பாரு. ராத்திரி 12 மணி 1 மணி ஆனாலும் இருந்து விருது கொடுத்துட்டு தான் வருவார். அதே போல் நாளைய இயக்குனர் அங்கே பார்த்தா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. டைரக்டர்ஸு நடிகர்கள் நிறையா பேர் வருவார். நிறையா பேர் உருவாக்கி அவங்க ஒரு பெரிய டீம் நடத்துகிற டைரக்டர் எல்லா வருஷமும் போயிட்டு வருவார். இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் டைரக்டரோட நெருங்கி பழகினவங்க தான். சித்ராமணியனாக இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும், சரவணனாக இருக்கட்டும், தேவராஜ் சார், இப்படி நிறையா பேர் வந்திருக்கிறாங்க. கிருஷ்ணபுரம் நம்ம
தனமலர் ஆசிரியர் ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருக்கிறாரு, எல்லாருக்குமே நெருங்கி பழகினவர், அவர் ஈஸியாக பழகலாம் அவரோட. இப்போ நம்ம பார்த்திபன் சார் தான் அவர் கொடுத்த கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் ஒரு படம், இயக்கம்னு ஒரு படம் எடுத்தார். டைரக்டர் பார்த்த கடைசி படம் அதான். அவர் படத்தை பார்க்க முடியல, ஒரு டிவிடி அனுப்பிச்சாங்க டைரக்டருக்கு. சார் பார்த்துட்டு பார்க்க முடியல, ஒரு யூரின் பாக்கெட், யூரலஜி ப்ராப்ளம். பார்த்தா அந்த பாக்கெட்டை வச்சுட்டு போயிட்டு போயிட்டு வந்து பார்க்கணும், நிறுத்தி நிறுத்தி பார்த்தாரு, ரொம்ப ரசித்து பார்த்தாரு. அவருக்கு எழுத முடியாமல் போயிடுச்சு. இல்லாட்டினா அவர் ஒரு நல்லா உடனே உடனே பாராட்டு கடிதம் எழுதுறதா எங்கள் டைரக்டரோட பழக்கம், உடனே லெட்டர் எழுதி கொண்டு போய் கொடுத்துருன்னுவார். முடியலையா ஃபோன் பண்ணி சொல்லுவார், இல்லைன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்தால் நேராக வீடு தேடி போய் பார்த்து பாராட்டுவார். திறமையாளர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அவங்கள பாராட்டுவார், என்கரேஜ் பண்ணுவார். இந்த படத்தை வந்து டைரக்டர் பார்க்கலேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஆனால் நான் பார்த்துட்டேன் படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப த்ரில்லாக இருக்குது. அடுத்து என்ன, அடுத்து என்னன்ற மாதிரி இருக்குது. முடிவுகளை மட்டும் தெரிஞ்சிக்காமல் இருந்தோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது ரொம்ப சூசகமாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் இந்த பரபரப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் சொந்தக்காரர் அண்ணன் நிக்கில் அண்ணன் கூட இருக்கிறாரு, அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப பிரமாதமாக வரும் இந்த படம். அப்புறம் அவரோட தொண்டர் படையும் இருக்குது, பரபரப்பாக அவளை பார்ப்பாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் வந்து இது மாதிரி நிறைய படங்களை எடுக்கணும், ஸ்ரீதர் அண்ணன் நிறைய படங்கள் எடுக்கணும், அதில் நானும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நிக்கில் அண்ணன் வந்து எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை, ரொம்ப அவரை இழுத்து வச்சுட்டு அரவணைச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு விளையாடுவார். எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா ரொம்ப விளையாடுவார், கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, என்னடா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எப்படி இருக்கான் அவன், எப்படி இருக்கான் கமல், எப்படி இருக்கான், அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜகஜமாக விளையாண்டுக்கிட்டு இருப்பார். இந்த படத்துக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது, நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து, அதுவும் இவ்வளோ பெரிய ஆளுங்க, அதுவும் முக்கியமாக டைரக்டர் பார்த்திபன் சாருக்கு பக்கத்தில் உட்கார்ற வாய்ப்புலாம் கிடைக்காது, எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு ஐ திங்க் ஸ்ரீதர் சாருக்கும் இந்த டீமுக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா படம் பண்ணி பார்த்தா தெரியும், அதுவும் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இவங்கள வச்சுட்டு படம் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ஹசடஸ் டாஸ்க் ஆக்சுவலி. பட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டேன். நம்மளா ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லுவாங்க, ஃபோர் குட் சீன்ஸ் அண்ட் நோ பேட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூவி ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஜானரில் தான் இருக்குது. ரெண்டு மூணு இடம் எனக்கே கொஞ்சம் கண் கலங்குச்சு, டுவர்ட்ஸ் இந்த முருகானந்தம் போர்ஷன்ஸ்லாம் கண் கலங்குச்சு. குட், நல்லாச்சு. அண்ட் இந்த டீம் அவங்க உழைச்ச விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். யாருக்கும் எந்த ஃபிலிம் பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஐ திங்க் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆதித்யா. அண்ட் அந்த அதை வச்சுக்கிட்டு ஒரு இட்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ கொரில்லா ஃபில்ம் மேக்கிங். இப்போது இங்கே தான் நம்மளுக்கு அந்த ஜானர் வரல, பட் நிறைய பாலிவுட்ஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிவுட் அண்ட் நிறைய ஹாலிவுட்டில் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஸ்ரீதர் சாருக்கு வந்து ஒரு பெரிய இது, படம் எடுக்கிறதுக்கு முதல்ல பணம் வேணுமோ இல்லையோ முதல்ல தைரியம் வேணும். ஸ்ரீதர் சாருக்கு வந்து அசாத்திய தைரியம் இருக்குது ஆக்சுவலாக. அது இந்த டீமை வச்சுக்கிட்டு படம் பண்ணணும் அப்படின்னு தைரியமாக இறங்கியிருக்காரு. அண்ட் அதை முடிச்சிருக்காங்க, அதுதான் விஷயம். இது எந்த இடத்துல வந்து இது வந்து எக்ஸிட் ஆகி போகுது அந்த லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா, அவங்க திறம்படம் முடிச்சிருக்காங்க. ஸோ வெரி வெல் டன். இந்த டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. நீங்கள் படம் பார்ப்பீங்க, பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். தே ஹேவ் கிவன் தேர் பெஸ்ட். ஸோ ஹோப் யூ வில் லைக் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச்.